ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் கால். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். வணக்கமா, நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று, மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னுடைய சேனல் இன்னும் ஓஹோன்னு சூப்பராக போகும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான விஜய் சேதுபுரி அவர்களுடைய எபிசோடுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இதெல்லாம் கேட்கணும், போன வாட்டி மாதிரி சொதப்பிடாதீங்க சார், உங்களை மண்டாடி கெட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அப்படியே கவலையில் ஆழ்ந்து போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, போன வாரம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணி, அதுக்கு முன்னாடி மூணு வாரம் எப்படி பண்ணாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி நம்மளை வந்து மனசை வந்து உடச்சிட்டார். நிறைய பேர் அழுது இன்னும் அழுதுட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து காயத்துக்கெல்லாம் வந்து மருந்து போகாமல் இந்த வாட்டி வந்து பண்ணுவாரான்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் சௌந்தர்யா பேசின விஷயங்கள் பயங்கரமாக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாளைய ஏற்படுத்தியிருக்கு. அதனால் விஜய் விஷாலுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், வார்னிங்காக கொடுங்க, ஏங்க அவர் கண்டுக்கவே மாட்டேங்க, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமும் வந்திருக்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமை நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது, பாய்ஸ் டீமை மட்டும் வச்சு செய்யுங்க, அதில் குறிப்பாக முத்துக்குமரம் வச்சு செய்யுங்க. இந்த வாட்டி முத்துக்குமரம் எதுவுமே பண்ணல, ஆனால் அவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு பிக் பாஸே டென்ஷனாக இருக்காருனா நீங்கள் டென்ஷன் ஆவீங்க ஆக மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து க்வெஸ்டனும் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பேசினார்னா இன்னும் எபிசோட் வேற லெவல் மாசம் போகும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து பேசினார்னா ஏன்னா எப்படி இருக்குன்னா, சீசன் ஃபோரில் ஆரி அப்படி தான் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. ஒரு வாட்டி ஆரியை தனியாக உட்கார வச்சு கமலஹாசன் மற்றவங்களாம் போட்டு பொழப்பார். அது முடிஞ்ச உடனே ஆரி வந்து ஒரு கத்து கத்துவார் அப்படின்ட்டு, பா அப்படியே சிங்கு கர்ஜிக்கிற மாதிரி இருந்துச்சு புள்ள இருக்குது. இப்போ சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இன்றைக்கு நடக்குமா? நடந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் அப்போ வந்து பொலம் பிறந்தாங்க. டார்கெட்டு கார்னர்னு ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதுவாக பேசுகிறீங்க, ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க. இன்னொருத்தர் வந்துட்டு நீங்கள் கம்மியாக தான் பேசுகிறீங்க, ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. இன்னொருத்தர் வந்துட்டு நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்குறீங்க ஆனால் நெக்கில் கேட்குறீங்க, அதிகமாக பேசுகிறீங்க, சரி நான் கம்மியாக பேசுகிறேன், நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க ஆனால் ஒழுங்காக கவனிக்கல. இன்னொருத்தங்க நீங்கள் கவனிக்கிறீங்க ஆனால் நெக்கில் கவனிக்கிறீங்க. இப்படி பண்ணால் அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? ஆனால் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லார், என்னென்னா அந்த லெட்டருக்கு அப்புறமா ஒரு ஆறு மணி நேரம் சும்மா இருந்தேன் இந்த வாரத்தில், அந்த ஆறு மணி நேரத்தை ஒரு வாரமாக்கி என்னத்துக்கு ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு பதிலடி கொடுத்துருப்பார். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்டால் நல்லாயிருக்குன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்னு சொல்கிற அவர் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு மக்கள் வந்து இயங்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து நேற்று வந்துட்டு அவங்களால தான் வந்து அந்த கேப்டன் விஷயங்கள் போச்சு. இன்னும் கொஞ்சம் விளையாண்டுருந்தாங்கன்னா இன்னும் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னு நல்லாயிருந்துருக்கும். ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நம்ம முத்து. ஏன்னா முத்துக்குமரன் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னார் அருண்கிட்ட, அதன்படி அவங்க நடந்தாங்க, வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா நீங்கள் சொல்லுங்கள், கேட்டால் நல்லாயிருக்கும். அதாவது சாமி இருக்கா இல்லையா, இருந்தால் நல்லாயிருக்கும் கமலஹாசன் அவர் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. சரி இப்போ வாங்க இந்த வாரம் வந்துட்டு நடக்க போகிற பயங்கரமான எலெக்ஷனை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸு காத்துட்ருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு. ஒரு லட்டு நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸ், அதை போன வாட்டி லட்டு கொடுக்கல, அதுக்கு பதில் பூந்தியை கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி அந்த பூந்திக்கு சேர்த்து ரெண்டு லட்டாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டபுள் எலெக்ஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி முதலாவதாக யார் காப்பாற்றப்படுவார்கள்? இந்த வாரம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா போன வாரம் வந்துட்டு ஜெஃப்ரி அப்புறம் இன்னொரு சில பேர் தாங்க, பட் இந்த வாரம் பற்றின முத்துக்குமரன் இருக்காக, விஜய் விஷால் இருக்காக, ஜாக்லு இருக்காக, இவங்க முன்னாடி அதுவும் இந்த வாட்டி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்ன அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டாக நம்ம முத்துக்குமரன் சேவானா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், அது நடக்குமான்றதை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. சரி இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் இல்லை இதுக்கப்புறமா வந்து சான்ஸே இல்லைங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒன் ஒன் பையனா பார்த்துட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 106 நாள் கம்ப்ளீட் பண்ணி தான் போவார். அதாவது போகிறதுக்கு முன்னாடி சாவி வந்துட்டு பிக்பாஸ் கிட்டே, பிக்பாஸ் உங்கள் கிளா கொடுத்துட்டேன், ஃபஸ்ட் நாள் உள்ளே வந்தேன், இந்தாங்க லாஸ்ட் நாள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், என்னால் என்ன முடியுமோ அதை நேர்மையாக பண்ணேன், என்னுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்தேன், என்னை வந்துட்டு எதாவது நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூட்டட்டும், நான் பாட்டுக்கு என் வழியில் போகணும் அந்த மாதிரி என்னோடய கேம் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு கலாய்க்கும்போது நீங்களே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்றது அவரோட கருத்தை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நேற்று அவர் சிரித்த ஒரு சிரிப்புலே போதும், ஏன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க, ஒரு டைம் மனசு உடஞ்சி உட்காந்துட்டார் உள்ள. அப்போ வந்து டப்பான்னு முத்துக்குமரனுக்காக பிக்பாஸ் இறங்கி சம்பவம் பண்ணார் பாருங்க, அட்டாட்டாட்டா என்னமா இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்த அருணை கூட உக்காந்து, அருண் எப்படி இந்த வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாரு அப்படின்ற விஷயங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்கன்னும் போது அருணுக்கு பலாரணம் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சே தப்பு பண்ணிட்டோமோ எல்லாருமே சேர்ந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் கேப்டனாக இருந்த சத்யாவும் ஒரு வாட்டி யோசிச்சிருப்பார். ஸோ உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். ஸோ முத்துக்குமரன் போக வாய்ப்பில்ல, ரெண்டாவது வாய்ப்பு இல்லாத இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த டாப் ஃபைவ்ல கன்ஃபார்ம். ஆனால் அந்த டாப் ஃபைவ்ல கன்ஃபார்ம் ஆகிற ஒருத்தர் அஞ்சாவது பிளேஸாக, நாலாவது பிளேஸாக, மூணாவது பிளேஸாக, ரெண்டாவது பிளேஸான்னு தீர்மானிக்கிறது அவருக்கு தான் இருக்குது.
ஏன்னா ஒரு சில டைம் நல்லா பண்ணுறாரு, ஒரு சில டைம் கேவலமாக பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு இருக்கிற வந்துட்டு ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம மாசாக இருக்குது. ஏன்னா இவர் நடித்த சீரியலில் அவ்வளோ பேருக்கு பிடிக்கும், அதுலேயும் குறிப்பாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து கேர்ள்ஸ் பக்கம் ஊத்துறாரு, பங்க ஜொல்லு ரொம்பவும் அவர். அதே மாதிரி முத்துக்குமாரில் வந்துட்டு அவர் அந்த பக்கம் நடந்து வராரு, ஒரு மாதிரி நிற்கலாம், என்ன நீ ஃபாரின்லேருந்து வந்துட்டால் என்ன இப்படி பார்ப்பியா, அந்த பக்கம் போகிறான்னு ஒரு மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் ரொம்ப ஓவராக பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடியே முத்து கேவலப்படுத்தியிருந்தார், சௌந்தர்யம் கேவலப்படுத்தியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்களால் அவருக்கு பெரிய பின்னாடி வந்துட்டே இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த வாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு வீட்டு பணி டாஸ்காக இருந்தாலும் சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கில் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இவரெல்லாம் போகிறது வாய்ப்பு இல்லை, ஆனால் யானை தன் மேலே மண்ணவாரி போட்டுக்கின்ற மாதிரி தான் இவரோட கதை இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத நபர்னா ஜாக்லின். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சந்திரமுகியாக மாறிடுறாங்க, திடீர்னு பார்த்தா அம்பியாக இருக்காங்க, திடீர்னு பார்த்தா அண்ணியனாக மாறுறாங்க, திடீர்னு பார்த்தா ரெம்பவாக இருக்காங்க. என்னையா அவங்களோட கதை ஒரே மாதிரி இருங்கியா? அது வந்து அப்போ தான் வந்துட்டு அந்த படம் ஒழுங்காக ஓடும். ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் நல்லா ஓடிச்சு, ஒரு சில மாநிலங்கள் நல்லா ஓடலை. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேருக்கு பிடிக்கல. அதனால் ஒரே மாதிரி தான் நல்லது. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வாழ்ன்ற வண்டி போட்டு இருக்கிறாங்க. முத்துக்குப்பண்ண அந்த சண்டையில் சம்மந்தமே இல்லை. அது நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் அவர்கிட்ட சொன்னீங்க, சரி அவர்கிட்ட சொல்ல வார்த்தை என்ன, அப்போ எப்படி சொல்லுவீங்க, என்ன உங்களை சொல்லலைங்கன்னாலும் திரும்ப சண்டை, ஏய்யோ ஏமா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்து ஆகிப்போச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மொட்டை கடிதாசை போட்டாங்க பாருங்கள், அது இது வரைக்கும் முத்துக்குமரனுக்கு தெரியாது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கடிதாசியை நினச்சி. இன்றைக்கு மட்டும் விஜிஎஸ் வந்துட்டு அதை ஜாக்கின் தான் போட்டாங்கன்னு சொன்னார், டங்கு டக்கு டக்கு டக்குன்ற மாதிரி இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா தீபக். இவர் வந்துட்டு நிறைய ஃபேன்ஸோடு உள்ளே வந்தார், நிறைய ஃபேன்ஸ் இது வரைக்கும் ஏமாத்திட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்திருக்கணும். ஏன்னா இவருக்கும் நாலு ஓட்டு, முத்துக்குமரனுக்கும் நாலு ஓட்டு. ஆனால் இவரை காப்பாற்றணும்னு சொல்லிகிட்டே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு நிறைய பேர் முதுகில் குத்துன விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தீபக்கு விட ரஞ்சித் சார் வந்து ஒன்றுமே பண்ணல, ரயான் ஒன்றுமே பண்ணல, சிவகுமார் ஒன்றுமே பண்ணல, ஏன் ஜாக்லின் கூட ஒன்றுமே பண்ணல. ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க மேலே வந்து கரை வச்சாங்க, முத்துக்குமர் மேலே கரை வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பாம்போடு காத்துட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவருக்குலாம் பிரச்சனையே கிடையாது. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா அன்சிதா. போன வாரம்லாம் பிரச்சனை, இவங்க வெளியே போயிட்டாங்கன்ற நியூஸ் வரைக்கும் வந்து டபான் ஒரு சேம் ஒரு கேமில் வந்து ஒரு சேஞ்சை கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த கடந்த வந்த பாதை மூலமாக வந்து நிறைய பேரை கவர்ந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள் எதிர்பார்த்து அவங்களுக்கு ஓட்டும் போடுறாங்க. ஸோ அன்சிதாலாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இதுக்கப்புறம் இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை, மினிமம் 50 நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுவாங்க. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா அருண். அவர் வந்துட்டு இப்போ வர புதுசாக வர கேப்டன் வர ஆயிருக்காரு. ஆனால் நேற்று செம்மையாக டென்ஷன் ஆகிட்டார், ஏன்னா பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி சொல்ல நினைக்கல, இவரை பார்த்து தெரிஞ்சு நடந்துக்குங்க முத்துக்குமாரன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அப்படி ஒரு மாதிரி அரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அவரும் சொல்லிட்டார், இல்லை நீங்கள் வந்துட்டு என்னை கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு தெரியுது, நான் வந்து அவன்கிட்ட வந்துட்டு கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இவர் கேப்டன் ஆகிறதுக்கு ஐடியாவை கொடுத்தது, ஸ்ட்ராட்டஜியை கொடுத்ததே நம்ம முத்துக்குமரன் தான். ஒரு இடத்துல வந்துட்டு காலை இப்படி நேராக நின்று இப்படி வச்சுக்கு காலை, அப்போ ஈஸியாக இருக்கும், எவ்வளோ வேணாலும் நம்ம தட்டிட்டு போயிடலாம், இப்படி கொஞ்சம் குனிஞ்சோன்னா அதை வந்து ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் எல்லாம் போய்டுன்னு சொன்னோடனே அதை அக்செப்ட் பண்ணார் அருண். ஸோ ஒரு சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அதையே வந்துட்டு ஆட்டு மந்தகம் மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் எல்லாரோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அருணோட ஆட்டம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. அடுத்த வாரம் அவர் எப்படி கேப்டனாக இருக்க போகிறான்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ இவருக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத ஒரு நபர், ஆனால் ஒரு காலத்தில் பிரச்சனை இருந்தாங்க, பவித்ரா. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கேம் நல்லாயிருக்கு, ஓப்பன் அப் ஆகிட்டாங்க. இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் அப் ஆகிறாங்க, தர்ஷிகாவை கேள்வி கேட்குறாங்க. இவங்க கேட்டதுனால வந்து தர்ஷிகா டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் வந்து தர்ஷிகா பவித்ராவோட சூப்பராக இருந்தாங்க, இப்போ வந்து தர்ஷிகா ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா ஒரு 50 அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பவித்ரா வந்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நேற்றுலாம் வந்துட்டு தர்ஷிகா ஒரு இடத்துல குழம்பு ஊற்றிட்டாங்க, ஊற்றுனவங்க கம்முன்னு இருக்காங்க, இது பொது இடமாச்சு, நம்ம கை தவறு விழுந்துருச்சு, அதை போய் துடைக்கணும், அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸே இல்லை. ஆனால் அதை தட்டி கேட்குறது யார் இருந்தாங்கன்னா பவித்ரா, ஃப்ரெண்டாக இருந்தாலும் தட்டி கேட்டாங்க, அதுதான் மேட்ரு. ஏன்னா மற்றவங்க சௌந்தர்யா யாரும் கேட்கல, மஞ்சரி ஓ ஊற்றிட்டு கம்முன்னு உட்காந்துட்டுருக்கீங்களா, அவ்வளோதான், அதாவது சொன்னாங்க. ஆனால் மற்றவங்க எல்லோரும் பார்த்துட்டு கம்முன்ட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் நம்ம மக்கள் முன்னே காமிக்கிறது. ஆனால் தட்டி கேட்டாங்க பார்த்தீங்களா, பவித்ரா இடம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் அப்படி பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்திருக்காங்க, கொடுமை இல்லை. சாச்சனாலாம் வந்து எல்லாருமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஒரு சுவாரஸ்யத்தை கிளப்பிகிட்டு இருக்கு. என்னென்னா இந்த பொண்ணால் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஏன்னா இந்த பிக்பாஸ் 8 பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ரிவ்யூஸ் அதிகமாக யூஸ் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா சாச்சனா, ஆர்ஜி ஆனந்தி முத்துக்குப்புறம் சாச்சனா. இவங்களை தவிர்த்து மீது யாராவது பேர் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக விஜய் விஷால் வேணால் வரலாம், சௌந்தர்யா வரலாம். ஆனால் இந்த பொண்ணு நிறைய இடங்களில் வந்துட்டு பேர் வந்துட்டே இருக்குது, ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய செல்ல குழந்தை வேற, மகள் மாதிரி நடித்தவங்க, மகள் மாதிரி இருக்கிறவங்க, இவங்களை விட்டு வர அவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட்டு ஓரளவுக்கு கரெக்டாக வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் வரவங்க தான் பிரச்சனை.
ரஞ்சித் சார். ஏங்க அவர் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார்ல, அதனால தான் அவர் வந்து மிஸ் ஆனார். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சாரை கூட அமைச்சிருப்பாங்க. ஏன்னா இவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆர்ஜி ஆனந்தி சுனிதாலாம் இவங்களை இவரை விட பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்க. ஏதோ பாய்ஸோட தயவால் இப்போ வந்து இந்த வாரம் தப்பிச்சிட்டார். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம்லாம் வந்து அவர் மனப்பால் கூட குடிக்கூடாது, அவர் கண்டிப்பாக வெளியே அமைச்சிருவாங்க. அவரே வந்துட்டு இதுக்கு மேலே நான் வந்து உங்களை நான் கெடுக்க விரும்பலை, நான் போயிடுறேன் அப்படின்னு போனால் கூட எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான். ஏன்னா அவர்கிட்ட தான் கேமும் கிடையாது, ஓப்பனாக பேசுறதும் கிடையாது. இவ்வளோ ரணக்கலை பூமி ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து இவர் பண்ண ஒரு விஷயத்தால் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்தார். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து இவரோட ஓட்டு தூக்கி டமாலி ஊர் பக்கம் போட்டார். இன்றைக்கி விஜய் சேதுபதி இவரை வந்து வச்சு கிளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. ஆனாலும் இவர் டேஞ்சர் பொசிஷன் தான். ஆனால் பாய்ஸோட தயவால் தப்பிச்சிட்டார். இதுக்கப்புறம் இருக்கவங்க கண்டிப்பாக டேஞ்சர் தான். யார்னா ரெண்டு குழந்தைகள், அன்பு குழந்தைகள், ஆர்ஜி ஆனந்தி அண்ட் சுனிதா ரெண்டு பேருக்குமே வன்மம் இருக்குது, அது வந்து மாற்றிக்கிட்டே கிடையாது. ஆனால் சுனிதா எப்படின்னா கோவத்தை வந்து டைரெக்டாக காமிப்பாங்க, மூஞ்சி ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பொண்ணு ஆர்ஜி ஆனந்தி எப்படின்னா மூஞ்சியில் கோவம் தெரியாது, ஆனால் வார்த்தையில் வன்மம் அதிகமாக இருக்கும். மூஞ்சியில் சிரிப்பை வச்சுட்டு வாயில் விஷத்தை வச்சு கக்கிறவங்க பயங்கரமான ஆள். நேற்றுலாம் டிப்புன்ற ஒரு வார்த்தையை வச்சு முத்துக்குமரனோட கேரக்டர் அப்படி வச்சு கிளிகிளி கிழிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஹோட்டல் டாஸ்கில் வந்துட்டு எம்கே குமரன் அந்த கேரக்டரை வந்துட்டு அந்த கேரக்டர் கலாய்க்கிற மாதிரி பர்சனலாக வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து முத்துக்குமரனை சாய்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, மக்கள் மத்தியில் அவருக்கு என்ன கெட்ட பேர்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அந்தலாம் பண்ணுறாங்க. ஆனால் சுனிதாக்கு அந்தளவுக்கு பிரெயின்லாம் கிடையாது. டபால் டபால் நடிப்பாங்க, டபால் டபால் பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நல்ல சிங்சாக் போடுவாங்க, பிடிக்காதவங்கள வச்சு செய்வாங்க. இதுதான், அதனால் ரெண்டு கேரக்டருமே ஒஸ்டான கேரக்டருமாக தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக சுனிதா கன்ஃபார்ம் வெளியே போயிடுவாங்க. கூட வந்து ஆர்ஜி ஆனந்தை கூட்டிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜி ஆனந்த் இந்த வாரம் முழுக்க நீங்களே பார்த்துருப்பீங்க, வெளியில் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஓவர் டேக் பண்ணுற மாதிரி ரியா வந்துட்டாங்க. மஞ்சிரி கன்ஃபார்ம் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இதுக்கு மேலே உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அமைச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். இன்றைக்கி டபுள் தமாக்க இருக்க மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக அப்டேட் மதியானத்துக்குள்ளே வந்துடும், வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கரெக்டான அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த வாரம் சுனிதா மேக்ஸிமம் கன்ஃபார்ம் அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி ஆர்ஜி ஆனந்தியும் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள் எலெக்ஷன் வச்சாங்கன்னா நீங்கள் இவங்க ரெண்டு பேர் தவிர ட்ரிபிள் எலெக்ஷன் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னா யார் சொல்வீங்க? எனக்கு தெரிஞ்சது சாச்சரவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஓட்டு. பார்க்கலாம், உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.